படுகொலை செய்யப்பட்ட சர்வ மத பிரார்த்தனைகளை நடத்தி கொண்டிருந்த மகாத்மா காந்தி அவர்கள் மத வெறியர்களால் சுட்டுக் கொல்லப்பட்டார். அந்த படுகொலை நடந்த அந்த நாளை மதவெறி எதிர்ப்பு நாள் என்று நாம் இந்த தமிழக அரசு அறிவிக்க வேண்டும் என்று இந்த பொது மேடை கேட்டுக்கொள்கிறது. முன் எப்போதையும் விட மகாத்மா காந்தி தேவைப்படுகிறார். என்னை கேட்டால் 2014க்கு பிறகு கூடுதலாக தேவைப்படுகிறார். ஆனால் நாம் 2019 கூட விழித்துக் கொள்ளவில்லை, இந்த அளவுக்கு விழித்துக் கொள்ளவில்லை. இப்போது இங்கே கூடியிருக்கக்கூடியவர்கள் யாரும் தேர்தலில் நிற்கப் போகிறவர்கள் அல்ல. ஆனால் இந்த தேர்தலில் பாசிச பாஜக தோற்கடிக்கப்பட வேண்டும் என்பதில் உறுதியாக இருக்கிறோம். மற்றபடி நமக்கு எந்த விதமான அரசியல் நோக்கமும் கிடையாது. ஜனநாயகத்தை காப்பதற்காக பாசிச பாஜக தோற்கடிக்கப்பட வேண்டும் என்கிறோம். ஏன் இதை பாசிசம் என்கிறோம் என்பதுதான் அடிப்படையான கேள்வி. பாசிசம் என்றாலே நமக்கு உடனடியாக நினைவுக்கு வருவது 2ஆம் உலகப் போரில் யூதர்களை கொன்று குவித்த ஹிட்லர் தான். எப்படி யூதர்களை தேடி தேடி ஹிட்லர் கொன்று குவித்தானோ அதே போல இந்தியாவில் இப்போது இஸ்லாமியர்கள் வேட்டையாடப்படுகிறார்கள், பல்வேறு பேரில் வேட்டையாடப்படுகிறார்கள். இதற்கு முன்னால் இங்கே என்னை கேட்டால் பட்டியல் இனத்தவர்கள் தொடர்ந்து தாக்கப்படுகிறார்கள். அதற்கு பட்டியல் இனத்தவரையும் விட கூடுதலாக இப்போது தாக்கப்படுவது இஸ்லாமியர்கள் தான், குறிப்பாக வட இந்தியாவில். நாம் தமிழ்நாட்டில் சொல்லவில்லை, வட இந்தியாவில். அது குஜராத் கலவரமாகட்டும் அல்லது இப்ப சமீபத்தில் டெல்லியிலே 2020 நடந்த கலவரமாகட்டும், பாபர் மசூதி இடிக்கப்பட்டது மட்டுமல்ல 2020 டெல்லியிலேயும் மசூதிகள்லாம் இடித்து எரிக்கப்பட்டது. அத அங்க இஸ்லாமிய அங்க இருக்கக்கூடிய இன்டலெக்சுவல்ஸ் பாருங்க, உமர் காலித் போன்றவர்கள், டாக்டர் கலீல் கான் போன்றவர்கள் எல்லாம் பல இன்னும் உமர் காலித் வந்து சிறையில் இருந்து மீண்டிட முடியவில்லை. இன்னும் பல்வேறு தாக்குதலுக்கு உள்ளாகிறார்கள். அதுக்கு அடுத்து எடுத்துக்கிட்டீங்கன்னா மாநில அரசுகள் எல்லாம் இங்கே இந்த ஏற்கனவே கூட இருக்கலாம், ஆனால் இப்போது இருப்பது போன்ற ஒரு ஒரு நிலைமை கிடையாது. எல்லா மாநிலங்கள்லையும் எதிர்கட்சிகள் ஆளக்கூடிய எல்லா மாநிலங்களிலும் தேர்ந்தெடுக்கப்பட்ட அரசு ஆளவில்லை, கவர்னர் தான் ஆளுகிறார். டெய்லி பாத்தீங்கன்னா முதலமைச்சர் அறிக்கை வருகிறதோ இல்லையோ கவர்னருடைய அறிக்கை வருகிறது. இங்க நம்ம ஊர் கவர்னர் மேலுன்ற மாதிரி இருக்கார், கேரளா கவர்னர் நடு ரோட்ல உட்கார்ந்துக்கிறார். எதுக்காக? கருப்பு கொடி காட்டக்கூடாதான். கருப்பு கொடி காட்டுறது ஜனநாயகத்துல உரிமை. என்ன கேட்டால் நேரு வந்த போது தமிழ்நாட்டில் இங்க இருக்கக்கூடிய அண்ணா அவர்கள் கருப்பு கொடி காண்பித்தார். கருப்பு கொடி காண்பிப்பது அனைவரின் உரிமை. இங்க என்ன இதுல என்ன தவறு என்ன இருக்கிறது? வன்முறை நிகழக்கூடாது, இந்த அரசை பார்த்து வன்முறை நிகழக்கூடாதுன்னா பரவாயில்ல. எனவே இப்போ வந்து என்ன எடுத்துக்கிட்டீங்கன்னா எல்லா கவர்னரும் நம்ம என்ன எந்த சட்டத்தை இயற்றினாலும் அதற்கு ஒப்புதல் தர மாட்டார்கள். டெய்லி இங்க தினம் பாத்தீங்கன்னா அவர்கள் தான் இங்க எல்லாத்திலயும் எடுத்துக்கிட்டீங்கன்னா எல்லாம் அரசியல் பண்ணுவாங்க. இங்க சேலம் பெரியார் யூனிவர்சிட்டிக்கு உடனே இங்கிருந்து போறாரு, அங்க இருக்கக்கூடிய வைஸ் சான்சலரை பாக்குறதுக்காக போறாரு. அது பெரியார் யூனிவர்சிட்டி, பெரியார் பிறந்த நாளுக்கு மாலை கூட போட மாட்டார் அந்த வைஸ் சான்சலர். அப்படின்னா பாருங்க அவர் என்ன மாதிரியான அரசியல் கொண்டவர் என்று. அடுத்த நாள் எஃப்ஐஆருக்கு இங்கே உயர் நீதிமன்றம் தடையும் கொடுக்கும். நான் தைரியமா சொல்லலாம் நீதிபதி என்ற முறையில். ஏன்னா உங்களுக்கு இன்னைக்கு வந்து நீதிமன்ற எல்லா அமைப்புகளும் வந்து இன்று அதனுடைய நம்பிக்கை மக்களிடம் எழுந்து விட்டது. எலெக்ஷன் கமிஷன் ஆகட்டும் அல்லது இன்னைக்கு இருக்கக்கூடிய ஒவ்வொரு ஆர்பிஐ ஆகட்டும் சிபிஐ ஆகட்டும் ஒவ்வொரு அமைப்பும் வந்து இன்று மத்திய அரசினுடைய ஒரு கையால் போல, அதாவது எமர்ஜென்சி காலத்துல இந்திரா காந்தி என்ன செய்தார் என்று குற்றம் சாட்டினார்களோ அதை போல 100 மடங்கு இப்போது சட்டபூர்வமாகவே எமர்ஜென்சின்றதை டிக்ளேர் பண்ணாமலே நடக்குது. எமர்ஜென்சியில 16 உயர் நீதிமன்ற நீதிபதிகளை ஒரே நாளில் மாற்றம் செய்தார்கள். இப்போது ஒரே நாளில் 40 பேரை மாற்றம் செய்திருக்கிறார்கள். எனவே இது போன்ற எண்ணற்ற செய்திகளை சொல்லலாம். எனவேதான் இந்த பொது மேடை. இந்த பொது மேடையினுடைய நோக்கம்
பாஜகவை 2024 தோற்கடிப்போம் என்பதை தவிர எங்களுக்கு யார், நாங்கள் யாரும் நிக்கல, எலெக்ஷன்ல யாரும் நாங்கள் நிக்கல, நாங்கள் எந்த இந்த இவர்கள் வரணும் அவங்க வரணுன்றதெல்லாம், பாஜக நிச்சயமாக தோல்வி அடையணும், அவங்க தமிழ்நாட்டில் தனித்து தான் இங்கே போட்டியிடுகிறார்கள், அதை அப்படி கண்டு இல்லைன்னு சொன்னால் நேரடியாகவே பாசிசத்தை அறிவிப்பார்கள், நேரடியாகவே இங்கே எல்லா இங்கே எந்த இங்கே இருக்கக்கூடிய ஜனநாயக இந்த மாதிரி கூட்டம்லாம் நடத்த முடியுன்ற நம்பிக்கை இல்லை, சுத்தமாக இல்லை. இப்போவே இங்கே வந்து யார் ஆட்சி செய்கிறதுன்றது சந்தேகமாக இருக்கிறது. இங்கே மாநில அரசை எல்லாம் பொறுத்தவரையில் கடுமையாக மிரட்டி வச்சுருக்காங்க. இவங்கெல்லாம் நல்லவர்களெல்லாம் சொல்ல, ஆனால் எல்லா மாநிலங்களிலும் மந்திரிகள் எல்லாரும் ஜெயிலில் போட்டு வச்சுருக்காங்க. இன்றைக்கி அதுதான் இன்றைக்கி நிலைமையாக இருக்குது. எனவே இந்த நேரத்தை வந்து நாம் வந்து இதை ஒரு காந்தியினுடைய படுகொலை செய்யப்பட்ட நாளை நாம் வந்து இதை ஒரு மதவெறி எதிர்ப்பு நாளாக வருடா வருடம் இந்த அரசு வந்து அனுஷ்டிக்க வேண்டும். பெரியார் பிறந்த நாள் சமூக நீதி நாள் என்றும், அம்பேத்கர் பிறந்த நாள் சமத்துவ நாள் என்றும் அறிவிக்கப்பட்டு இந்த அப்படி என்று இந்த அரசு அறிவித்திருக்கிற தமிழ்நாடு அரசு, அதே போல காந்தி மகாத்மா காந்தி படுகொலை செய்யப்பட்ட நாளை மதவெறி எதிர்ப்பு நாள் என்று அறிவிக்க கேட்டுக்கொள்கிறோம். வணக்கம் ஐயா. பரந்தாமன் அவர்கள் மிக தெளிவாக எதற்காக இங்கு இந்த கூட்டம் கூட்டப்பட்டிருக்கிறது என்று சொல்லிவிட்டார். இது அரசியல் சார்பு உள்ள கூட்டம் அல்ல, குடியரசு சார்பு உள்ள கூட்டம். இந்திய நாடு எல்லோருக்கும் சொந்தமானது. 1920களில் சுதந்திரம் அடைவோங்கிற நம்பிக்கை ஓட்டுப்போம், ஓட்டும்போது பாரதி வந்து ஆடுவோமே பள்ளு பாடுவோமே நாம் ஆனந்த சுதந்திரம் அடைந்து விட்டோம் என்று அப்படின்னு பாடினார். இந்த நாடு சுதந்திரம் அடைந்தால் அது யாருக்கெல்லாம் உரிமையாக இருக்கணும் அப்படின்னு சொல்லி ரொம்ப தெளிவாக சொன்னார். பறையரோடு இங்கு தீயர், புலையருக்கும் விடுதலை, பறவரோடு குறவருக்கும் மறவருக்கும் விடுதலை, நாம் இருக்கும் நாடு நமது என்பதறிந்தோம், இது நமக்கே உரிமையாம் என்பதறிந்தோம். எனக்கு அதுதான் பெரிய கேள்வியாக இருக்கு. இந்த நாடு இந்த நாட்டில் உள்ள எல்லாருக்கும் உரிமையாக இருக்கா இல்லையா? பல ஆண்டு காலமாக ஒவ்வொரு உலக சரித்திரத்தை பார்த்தீங்கன்னா, ஏதாவது ஒரு மதம் வந்து ஆளுகின்ற அரசுடைய ஆதரவை பெற்றுவிட்டதென்றால் அது அடுத்த மதங்களின் மேல் தன்னுடைய தாக்குதலை தொடங்கிவிடும். இது எல்லா இடத்துலையும் இருந்தது, இந்தியாவில் மட்டும் இல்லை. ரோமில் வந்து பேந்திக் ரிலிஜன் இருந்தது. அந்த பேந்திக் ரிலிஜனுடைய கோயில்கள் அனைத்தும் தான் கிறிஸ்துவ மதம் அங்கு பிரதானமாக வந்தபோது கிறிஸ்துவ சர்ச்சுகளாக கட்டப்பட்டது. இது மாதிரி உதாரணங்கள் நிறைய சொல்லலாம். தோ பரமசிவன் ஒரு பெரிய ஆய்வாளர் இருந்தார். அந்த ஆய்வாளர் சொன்னார், இன்னைக்கு இருக்கிற அழகர் கோயில் திருமால் கோயில் வந்து ஒரு சமண கோயில், அந்த சமண கோயில் வந்து திருமால் கோயிலாக மாற்றப்பட்டது. இதையும் விட வைணவ மதத்தை சேர்ந்தவங்க ரொம்ப சந்தோஷமா ஒன்று சொல்லியிருக்காங்க. என்ன சொல்லியிருக்காங்க? நாகப்பட்டினத்தில் தங்கத்தினால் ஆன புத்தர் சிலை ஒன்று இருந்தது. அந்த புத்தர் சிலையை போய் கவர்ந்து அதை விற்று அது மூலம்தான் திருவரங்கம் கோயிலை வந்து திருமங்கை ஆழ்வார் கட்டினார்னு சமணர்கள் சொல்லலை, புத்தர்கள் சொல்லலை, வைணவ மதத்தை சேர்ந்தவங்க ரொம்ப சந்தோஷமாக சொல்லியிருக்காங்க. இது வரலாறு. இப்போது இதுக்கெல்லாம் எப்போ முடிவு கட்ட முடியும்? தொடர்ந்துக்கிட்டே இருக்கணுமா? அதனால தான் ஒரு சட்டம் ஏற்றினாங்க 1947 August 15. எந்த இது வந்து கோயிலோ மசூதியோ யாருக்கு சொந்தமானதாக இருந்ததோ அவர்கள் அதுக்கப்புறம் வந்து மாற்றக்கூடாது, ஆஸ் ஆன் டேட் ஸ்டேட்டஸ் கோ மெயின்டைன் பண்ணணும்னு சொல்லி பார்லிமெண்ட்டில் சட்டமே ஏற்றினாங்க. பாபர் மசூதி ஒன்றை தவிர, ஏன்னா இவ்வளோ பெரிய பிரச்சனையாக இருந்துச்சு அப்படிங்கிறனால அது ஒன்றுக்கு மட்டும் அப்படி சட்டம் ஏற்றினாங்க. ஆனால் அதுக்கப்புறம் என்னாச்சு? இப்போ புதுசு புதுசாக கண்டுபிடிக்கிறாங்க. பாஜகவுடைய மிக முக்கியமான தலைவர் ஒருத்தர், ஆர்எஸ்எஸ்க்கு ரொம்ப நெருக்கமானவர், மோதிக்கு எதிர்ப்பானவர், அவர் சொல்றாரு இது முடிச்சாச்சு, அடுத்து மதுரா, அடுத்து காசி, இந்த ரெண்டையும் நாங்க பார்க்க வேண்டியிருக்கு அப்படின்னு சொல்றாரு. அப்ப இதுக்கெல்லாம் முடிவு எங்க இருக்கு? இப்படி போய்கிட்டே இருந்தா, ஒரு காலத்துல வந்து மதம் என்பது மிகப்பெரிய அபினாக இருந்தது, போதையாக இருந்தது. சிலுவை வார்கள் நடந்ததை வந்து எங்கேயோ உட்காந்துக்கிட்டு போப்பாண்டவர் வந்து அங்க உள்ள ஐரோப்பாவில் உள்ள மன்னர்களை எல்லாம் போய் நீங்க ஜெருசலேத்தை மீட்கணும், இவங்களோட சாரசன்ஸ் கூட முஸ்லீம் கூட சண்டை போடுங்க சொன்னாரு, ரத்தாறு ஓடிச்சு. இன்னைக்கு யாரும் அப்படி செய்யறது இல்லையே. இன்னைக்கு எல்லாருக்குமே ஒரு புரிதல் இருக்கிறது, மதம் வேறு, அரசு நிர்வாகம் அரசாட்சி என்பதெல்லாம் வேறு அப்படின்னு எல்லாருக்கும் ஒரு புரிதல் இருக்கு. இந்த புரிதல் இந்தியாவில் இருந்தது, இன்னைக்கு அதை காலி பண்ணக்கூடிய ஒரு சூழ்நிலை வந்தது. எங்களுக்கெல்லாம் அரசியல் தெரியாது, அவருக்கு நீதி தெரியும், நீதி வழங்க தெரியும், எனக்கு நிர்வாகம் தெரியும், நிர்வாகத்தை சரியாக நடத்த தெரியும். நாங்கள் அரசியல் இருக்க வேண்டிய தேவையில்லை.
ஆனால் நீதிபதியாக இருந்த திரு பரந்தாமன் அவர்களுக்கும் நிர்வாகத்தில் இருந்த எனக்கும் ஒன்று தெரியும், இந்த நாட்டு மக்களை எல்லாரையுமே சமமாக பார்க்க வேண்டிய பொறுப்பு வந்து இந்த நாட்டில் பொறுப்பில் உள்ள எல்லாருக்குமே உண்டு. ஒரு காலத்தில் வந்து நான் மேற்கு வங்கத்தில் வேலை பார்த்துக்கிட்டு இருந்தபோது குர்பானி வந்து முஸ்லீம்கள் வந்து கொடுப்பாங்க. அந்த குர்பானி கொடுக்கறதுக்கு வந்து அரசு என்ன சொல்லியிருந்ததுன்னா, வழக்கமாக எந்தெந்த இடத்துலலாம் குர்பானிங்கிறது மிருகங்களை வந்து பலியிட்டு அந்த மீட் வந்து எல்லாருக்கும் டிஸ்ட்ரிபியூட் பண்ணுறது. அப்போ எல்லா எந்தெந்த இடத்துலையும் நடந்துகிட்டு அங்கே மட்டும்தான் குர்பானி கொடுக்கணும் நான் வழக்கமாக. ஆனால் புதிதாக ஒரு முஸ்லீம் லொக்காலிட்டி வந்துருந்துச்சுன்னா, அங்கே முழுக்க முழுக்க முஸ்லீம்கள் இருந்தாங்கன்னா அந்த லொக்காலிட்டியில் குர்பானி புது குர்பானி இடம்னு சொல்லி நீங்கள் அனுமதிக்கலாம். அப்படி ஒரு இடம் வந்தது, நான் அந்த இடத்த அனுமதிச்சிருந்தேன். அங்கே ராமகிருஷ்ணா மிஷன் மாதிரி பாரத் சேவாசிரம்னு இருக்காங்க. அவங்க வந்து இதை எதிர்த்தாங்க. ஆனால் நான் அவங்ககிட்ட, அவங்க வந்து என்கிட்ட கேட்டாங்க, ஒரே ஒரு கேள்வி தான் கேட்டாங்க. அவங்க வந்து என்கிட்ட கேட்டாங்க, ஒன்றே ஒன்று சொல்லுங்கள், நான் சேரில் உட்காந்துருந்தேன், கலெக்டருடைய சேரில் உட்காந்து எனக்கு முன்னாடி வந்து அந்த பெரியவர் ரொம்ப மரியாதைக்குரிய பெரியவர், தீவிரமான இந்துத்துவ கொள்கை உள்ளவர், அது அவருடைய நம்பிக்கை, அதை நான் எதுக்கு அவமதிக்கணும், நான் என்னுடைய அரசு நம்பிக்கை எப்படி நிர்வாக நம்பிக்கை எப்படி போகணும். அவர் என்கிட்ட கேட்டார், நீங்கள் இந்துவா இல்லையா, அதுக்கு பதில் சொல்லுங்கன்னு. நான் உடனே எந்திரிச்சு போய் அவருடைய கையை பற்றிக்கிட்டு, இப்போ நான் இந்து தான் அப்படின்னு சொன்னேன். சொல்லிவிட்டு அதுக்கப்புறம் மறுபடியும் என் சேரில் போய் உட்காந்துட்டு, இப்போ நான் இந்து இல்லை, நான் கலெக்டர் தான், கலெக்டருக்கு மதம் கிடையாது, மதம் இருக்கக்கூடாது, அதனால் நான் நிச்சயமாக அந்த அனுமதி கொடுத்தான் தீரணும் சொன்னோன்னு. அவர் வந்து என் மேலே தனிப்பட்ட முறையில் அன்பாக இருந்தவர், அவருக்கு நான் செஞ்ச முடிவு பிடிக்கலை, மனம் வெதியும் போய் போயிட்டார், அது அவருடைய மனநிலை, நம்ம ஒன்றும் செய்ய முடியாது. ஆனால் அரசு நிர்வாகமும் ஒரு அரசுங்கிற த ஸ்டேட் அப்படிங்கிறது என்னது, மூணு கொண்டது, நீதி, நிர்வாகம், லெஜிஸ்லேச்சர், சட்டம் இயற்றணும், மன்றம், இந்த மூணுமே வந்து எல்லாரையும் ஒன்றத்தான் பார்க்கணும். இதைத்தான் இந்த கூட்டம் இன்றைக்கி சொல்லுது, இதுக்காகத்தான் இந்த கூட்டம் கூடியிருக்கு. இந்த நாடு எல்லாருக்கும் சொந்தமானது அப்படிங்கிறத நம் உணர்ந்தவர்கள் தான் இந்த கூட்டத்துக்கு வந்திருக்கீங்க. இதை உரத்த குரலில் உலகத்துக்கே சொல்ல வேண்டிய கட்டாயத்தில் இன்றைக்கி நாம் இருக்கோம் அப்படிங்கிறது தான் பத்திரிகையாளருக்கு சொல்லிக்கொள்ள ஆசைப்பட்டேன். வணக்கம். இந்த ஊடக சந்திப்பில் ஊடகவியலாளர்கள் ஏதாவது கேள்விகள், வினாக்கள் எழுப்ப வேண்டும் என்றால் தயவுசெய்து நீங்கள் கேட்கலாம்.